பயங்கரமான பாடல் உங்களை இருக்கும். அந்த பாட்டு ஐயோ சாமி, ஐயோ சாமி எனக்கு வேண்டாங்கிறது ஒரு பெரிய வேலைன்னு. அதோட இளைய கவிஞர் வந்து இவர் தான். இவர் இங்கே இலங்கையிலேருந்து வந்து இப்போ பாடல்கள் தொடர்ந்து எழுதிட்டுருக்காரு. இப்போ விஜயகாந்தி சார் படத்துலாம் கூட பாட்டு எழுதியிருக்காரு. அவர் அவரோட கருத்துக்களை சொல்வார். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு சிறப்பான திரைப்படத்தை பார்த்து அழைத்து நிற்கும்வர்களுக்கு என்று நன்றியை தெரிவிக்கின்றேன். காதல் என்ற மூன்று இடத்தில் தான் இந்த உலகம் என்ற நான்கு இடத்தில் உண்டு கொண்டிருக்கிறது. காதலிக்காத மனிதர்கள் இல்லை, காதலிக்காதவர்கள் மனிதர்களுமே இல்லை. ஒரு மனிதனை மிருகமாய் மாற்றுவதற்கும் ஒரு மிருகத்தை மனிதனாய் மாற்றுவதற்கும் காதலால் தான் முடிகிறது என்று காதலித்தவர்கள் சொல்கின்றார்கள். காதல் பற்றி வந்த படங்கள் அத்தனையுமே பெருவளவு நல்ல திரைப்படங்களாக வெற்றி பெற்றிருக்கின்றன. ஒரு சிறந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை நான் திரைப்படத்தின் நிச்சயமாக இந்த திரைப்படம் வெள்ளி திரையிலே வந்திருக்க வேண்டும். இந்த வந்திருந்தால் மிகப்பெரிய அளவு நீங்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறீர்கள். லவ் டுடே அதே போன்று டாடா திரைப்படங்கள் குறைவாறான கதையம்சங்களை கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கின்ற வசனங்களாக இருக்கிற அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கிறது. அதில் நீங்கள் வைக்கம் முகமது பசீரவுடைய கவிதைகளை கொண்டு அழகாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். ஒரு ஜனரஞ்சகமான சினிமாவில் இது சாத்தியமில்லை. அதை நீங்கள் இந்த திரைப்படத்திலே சாத்தியப்படுத்தியிருக்கிறீர்கள். அதே போன்று இந்த திரைப்படம் மிகவும் அருமையாக இருக்கிறது. இன்றைய காதல் என்பது, இந்த திருமண வாழ்க்கை என்பது, இந்த இந்த வாழ்க்கை என்பது பிறழ்வானதா இல்லது இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கால மாற்றத்தை என்பதற்கு அமைய ஒரு கேள்வியாக இந்த திரைப்படத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கிறது. பொதுவாகவே மிகப்பெரிய ஆலமரங்கள் போன்றிருக்கின்ற இடத்தில் சிறிய புற்பூண்டுகள் முளைக்காது என்று சொல்வார்கள். தமிழ் சினிமா என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரத்திற்கு கீழே சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இலங்கையில் கூட மிகப்பெரும் திரைப்படங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு காரணமே இங்கே இருக்கின்ற தமிழ் சினிமா தான். ஏனெனில் சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற அங்கிருக்கிற ரசிகர்கள் எல்லோருமே தமிழ் சினிமாவை தான் கொண்டாடுகின்றார்கள். எனவே அங்கே எவ்வளோ திறமைசாலிகள் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலுமே அவர்கள் குறுகிய வட்டத்துக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முயற்சியாக சிங்கப்பூர் கலைஞர்கள் இணைந்த ஒரு திரைப்படத்தை, நேர்த்தியான ஒரு திரைப்படத்தை தந்திருக்கிறார்கள். அதில் அவர் பாடலும் எழுதியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். சிங்கப்பூர் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமானது இன்று எல்லோருமே ரசிக்கும்படியாக, ஏனெனில் இந்த திரைப்படம் ஒரு போரிங்காக இல்லை. ஒவ்வொரு காட்சியமைப்பும் கூட இரண்டு பாத்திரங்கள் மூன்று பாத்திரங்கள் தான் இருந்துமே நாங்கள் அதை அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கதையம்சத்தை, இந்த திரைக்கதை கூட மிகவும் சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக இதை திரைப்படத்தை மிகப்பெரிய நிறுவனம் தயாரித்திருந்தால் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்ற திரைப்படம் என தெரியவில்லை. நீங்களும் திரைப்படத்தை வெள்ளித்திரைக்கு கொண்டு வரவில்லை. எனக்கு ஒரு சிறப்பான முயற்சி என்னையும் அழைத்தமைக்கு நான் நன்றியும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.